ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் என்டர்டைன்மெண்ட் அண்ட் வ்ளாக். இன்றைக்கி இந்த வ்ளாகில் நல்ல சில்லுன்னு கூலிங்காக ஐஸ்கிரீம் பற்றி பார்க்கலாம். இது வந்து ஐஸ்கிரீம் ஷாப் கிடையாது, வீட்டில் ஹோல்சேலாக பண்ணிகிட்ருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி நான் போய் பார்க்கலாம். இது மூலப்பாளையத்தில் டாலர்ஸ் காலனியில் இருக்குது. இந்த அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், இவங்களோட அட்ரெஸ்ஸை. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, இங்கே என்ன என்னென்ன ஐஸ்கிரீம்ஸ் வச்சுருக்காங்க நம்ம போய் பார்க்கலாம். இது அவங்க ஏரியா, இவங்க வீட்டில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, கடை வச்சுருக்கிறது கிடையாது. இதுதான் அவங்க வீடு. ஹோல்சேலாக வந்து ஃபங்க்ஷன் ஆர்டர்ஸு, எல்லா ஃபங்க்ஷன் ஆர்டர்ஸ் தான் மெயின் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு ரீட்டைலாக வேணும்னாலும் இவங்கக்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். இது மாதிரி வந்து நிறையா பாக்ஸஸ் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஒரு பல்க்காக வந்து ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா அது மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நிறைய பாக்ஸஸ் வச்சுருக்காங்க. இவங்க இது மாதிரி வீட்லேயே வந்து நீட்டாக வந்து ரெடி பண்ணுறாங்க. இவங்கக்கிட்ட என்னென்ன ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சீஸ்னல் ஃப்ரூட்டுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து ஐஸ்கிரீம் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸில் வந்து ரெடி பண்ணுறாங்க. பாருங்கள், அந்த ஆரஞ்சுலேயே வந்து ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்து அந்த பல்ப் எடுத்து அதுலேயே ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி அதே மாதிரி அந்த ஆரஞ்சுக்குள்ளேயே வந்து மோல்ட் பண்ணி விற்கிறாங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. பாருங்கள் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸில் வச்சுருக்காங்க ஐஸ்கிரீம்ஸ் இவங்கக்கிட்ட. சீஸ்னல் ஃப்ரூட்ஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து ஆரஞ்சு, பைனாப்பிள், மேங்கோ, அது மாதிரி கோவா, இது எல்லாத்துலேயுமே வந்து பண்ணுறாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த ஒரிஜினல் ஆரஞ்சு ஃப்ளேவரோட இந்த ஐஸ்கிரீம் இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா க்ரீமியாக அந்த ஆரஞ்சு ஃப்ளேவரோட ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய பேர் இது ட்ரை பண்ணியிருப்பாங்களா என்னென்னு தெரியல. இதில் நிறைய நட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ரிச்சான ஐஸ்கிரீமாக இருந்துச்சு. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரி இதுக்கு மேலே வந்து சாக்லேட் சிரப் டாப்பிங் வந்து நம்மளுக்கு ஊற்றி கொடுக்குறாங்க. இந்த ஐஸ்கிரீம் பேர் வந்து ரோஸ் குல்கந்து. இதில் நிறைய குல்கந்து, ரோஸ் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய நட்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே பாருங்கள் ரொம்பவே க்ரீமி டெக்ஸ்சரு, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹோம்மேடாக பண்ணுறாங்களா, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இவங்க மெயினாக ஃபங்க்ஷன் ஆர்டர்ஸும் எடுத்துகிட்ருக்காங்க. ஹோல்சேலாக எல்லா ஃபங்க்ஷன் ஆர்டர்ஸும் எடுத்துகிட்ருக்குறாங்க. சின்ன ஆர்டர், சின்ன ஃபங்க்ஷன்லேருந்து பெரிய ஃபங்க்ஷன் வரைக்கும் எல்லா ஆர்டர்ஸுமே இவங்க எடுக்கிறாங்க. எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன இதில் என்னென்ன ஐஸ்கிரீம் நம்ம கேட்குறோமோ அதை மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவங்கக்கிட்ட வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து அவ்வளோ சூப்பராக போகுங்களாம். அந்த சீஸ்னல் ஃபுட்டப்போ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் அந்த டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பாக வந்து என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்து குல்கந்து அப்பட்டா, இப்போ நம்ம பார்க்க போகிற வந்து இது ரோஸ் குல்கந்து. இதில் வந்து ரெண்டு டாப்பிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ரோஸ் ஃப்ளேவரிங் கொடுக்குறாங்க, ஒன்று வந்து சாக்லேட் கொடுக்குறாங்க. ரெண்டும் டேஸ்ட் பண்ணி எப்படின்னு சொல்கிறேன். ரோஸ் ஃப்ளேவர் அப்படி வந்து இறங்கியிருக்கு, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. மேலே டாப்பிங் வந்து நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து ஊற்றிக்கலாம். சாக்லேட்டும் நல்லா இருக்குது. இந்த சாக்லேட் அதோட நல்லா மர்ஜ் ஆகுதா? நல்லா மர்ஜ் ஆகிருக்கு. இது நீங்கள் வந்தீங்கன்னா இது வந்து மஸ்ட் ட்ரை பண்ணுங்கிறது. இது மாதிரி நம்மளுக்கு பாக்ஸில் வேணுனாலும் நம்ம ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம். ஒரு பாக்ஸ் வந்து 4 liters இருக்குது ஐஸ்கிரீம். இதில் இதோட ப்ரைஸ் வந்து 700. இது வந்து 50 members வந்து சாப்பிட்லாம். அந்த ஒரு ஆரஞ்ச் ஐஸ்கிரீம் எவ்வளோனா வந்து 50 rupees வருது. ஒன்று ஐஸ்கிரீம் எல்லாம் ரெடி பண்ணுறோம். சீசனல் ஃப்ரூட்ஸ் லைக் மேங்கோ, ஆரஞ்ச் அண்ட் கொய்யாப்பழம், பைனாப்பிள், இது எல்லாத்தையும் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறோம். அப்படியே நேச்சுரல் ஃப்ரூட்ஸ்லேயே ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் வேறு ஐஸ்கிரீம்னா வேறு டிஃப்ரெண்ட்டாக என்ன ஐஸ்கிரீம் வச்சுருக்கீங்க? டிஃப்ரெண்ட்டான ஐஸ்கிரீம்ஸ்னால் அபுகட்டா, அது ட்ரை ஃப்ரூட்ஸ், குல்கந்த் அதில் ரெடி பண்ணுறது. அதுக்கப்புறம் அதே ரோஸ் ஃப்ளேவர்ஸ் இருக்குது, ஓரியோ ஐஸ்கிரீம், வேறு குல்ஃபி, ட்ரை ஃப்ரூட்ஸ் குல்ஃபி. இந்த ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் நீங்கள் ஷாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் ஆர்டர்ஸில் வந்து எடுப்பீங்களா? நாங்கள் மெயினாக ஃபங்க்ஷன் மட்டும்தான் பண்ணுறோம். ஃபங்க்ஷன்ஸில் எத்தனை பேர் மினிமம் லிமிட் இல்லை, எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாலும் நாங்கள் பண்ணுவோம். ஓகே, வீட்டில் வந்து வாங்கினாலும் வந்து வாங்கிட்டு போகலாமா? நம்மளுக்கு கொஞ்சமாக தான் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 100 members 50 members அது மாதிரி இருந்தாலும் வந்து வாங்கிட்டு போய்க்கலாமா? எப்போ வேணால் வாங்கிக்கலாம். ஐஸ்கிரீம் இங்கே ரீட்டெயிலாக வாங்கிக்கலாம், ஹோல்சேலாக வாங்கிக்கலாம். ஓகே, எங்கள் அட்ரஸ் வந்து இந்திரா நகர், டாலர்ஸ் காலனி, மூலப்பாளையம், ஈரோடு. நம்மளே ஆஃபர் சப் ஐஸ்கிரீம் பண்ணிய ஆரஞ்ச், ஆரஞ்ச், பைனாப்பிள்,
अमरूद, इन सब के अंदर आइसक्रीम फिल करके हम यहाँ पर आइसक्रीम बनाते हैं और ये सब फंक्शंस में सब हम सप्लाई करते हैं और सप्लाई हर जगह कर सकते हैं, जैसे कि ईरोड में लोकल और आउट ऑफ द स्टेट कहाँ भी हर जगह हम सप्लाई करते हैं। கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு நாள் ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். एक दिन जरूर यहाँ पर आके हमारे आइसक्रीम टेस्ट करके देखिए, आपको जरूर अच्छी लगेगी और आप जरूर लेके जाएंगे घर पे और ऑर्डर्स हमको जरूर देंगे। ओके, थैंक यू। இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா, இவங்க தான் வந்து ஷாப்போட ஓனர். இவங்களும் இவங்க அப்பாவும் சேர்ந்து தான் அந்த ஐஸ்கிரீம்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ஃபங்க்ஷன் ஆர்டர்ஸ் வேணும்னா இவங்ககிட்ட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஐஸ்கிரீம்ஸை. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.